அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். 4000 கோடி சென்னை பேக்கேஜ் வறுக்கப்படும் மேயர் பிரியா மொத்தமாக சிக்கிய பொன்முடி மகன். இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த 2 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா சென்னை மலை. ஏங்க இந்த பேக்கேஜுக்கு இத்தனை கோடிங்க, சிங்கார சென்னை பேக்கேஜுக்கு இத்தனை கோடிங்க, பாருங்க மலத்தடி ரோட்ல நிக்கவே இல்லைங்க, போயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சென்னை மலை சம்பந்தமா திமுகவும் சென்னை மேயர் அவர்களும் பேசிய பேச்ச ஒட்டுமொத்தமா போட்டு வருன்னு வருத்து எடுத்துட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். அதுலயும் குறிப்பா ஏங்க மழை தண்ணி பேஞ்சு அப்படியே அங்கங்க தேங்கிட்டு இருக்கு, இதை வந்து சரி பண்றதுக்காக 4000 கோடி, என்னங்க இது அப்பட்டமான கொள்ளியா இருக்கே அப்படின்ற மாதிரி சென்னை மேயர் அவர்கள் பேசின பேச்சு பெரிய அளவுக்கு இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இரண்டாவது விஷயம் என்னங்க, அமித்ஷா உடைய மகன் மட்டும் பிசிசிஐ செயலாளராக இருந்துட்டு இருக்காரு, இதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா, அமித்ஷா உடைய மகனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அமித்ஷா அவர்களை போட்டு பயங்கரமா வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்த ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய வகையில நடுமண்டியில நறுக்குன்னு ஆணி அடிக்கக்கூடிய வகையில இப்ப பொன்முடி அவருடைய மகன் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய அளவுக்கு பேசும் பொருளா மாறி இருக்கு. சென்னை மலை, நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை மிட் பண்ற பாருங்க, எந்த அளவுக்கு சென்னையினுடைய மலை மக்களை பாதிச்சிருக்கு அப்படின்றதையும், ஆனா அது அப்படியே உள்டாளக்கடி வேலை பண்ணக்கூடிய வகையில இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களும் இங்க இருக்கக்கூடிய அரசும் எப்படியெல்லாம் வந்து அதை டைவர்ட் பண்றாங்க அப்படின்றத நீங்க அந்த ஒரு வீடியோ மூலமா பாருங்களேன். நான் ரெடி, நீங்க ரெடியா? ஸ்டாலின் வராரு, கொலை அடிக்க போறாரு, மக்களுக்கு முடிவு. பொய் சொல்றியா பாப்பா, பொய் பொய் சொல்றியா பாப்பா. 4000 கோடிக்கு இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று முடிந்திருக்குது வெற்றிகரமாக. 4000 கோடி, 4000 கோடி. அந்த 4000 கோடியே என்னதான் பண்ணீங்க? சிங்கார சென்னை பேக்கேஜ் தான் நாங்க டாப் பிரையாரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ ஏன் சிரிச்ச? டாப் பிரையாரிட்டி பேக்கேஜ் இந்த லட்சணம்னா அப்ப மத்ததெல்லாம். இந்த வீடியோ தான் ஐயா இதுக்காயா 4000 கோடி, என்னையா இது அப்படின்ற மாதிரிதான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சென்னை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய 2 மாதம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் போதும், நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா உங்க வீட்டுல தண்ணியெல்லாம் தேங்காதுங்க, எதுவுமே வராதுங்க, மேலேயே வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதிகளை அள்ளி தூவிட்டு அவங்க ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அது மழையா வந்துதான் ஆகும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அதே போலதான் திமுக அரசு பொறுப்பேற்று ஏறத்தாழ 1.5 வருடத்திற்கு மேலாகுது. சென்னை மேயரா வந்து பிரியராஜன் அவர்கள் பொறுப்பேற்றதுல இருந்தே இந்த ஒரு கேள்வி அவங்க முன்னாடி முன்வைக்கப்படுது. எங்க பருவமழை வருவதற்கான காலம் சீக்கிரமா வந்து கடந்துட்டு இருக்கு. இந்த தருணத்துல சென்னை மக்களை வெள்ளத்துல இருந்து நீங்க பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை நீங்க கையாளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சிங்கார சென்னை பேக்கேஜ்ல 4000 கோடி ஒதுக்கிருக்கோம், நாங்க எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி 4000 கோடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணி சென்னை முழுவதும் அந்த மழை நீர் பெய்யும் பொழுது அந்த நீரை வந்து கொண்டு போய் வெளியிடங்களில் கலப்பதற்கு சேர்ப்பதற்கு வடிநீர் குழாய்களை வந்து நாங்கள் வடிகள் பணிகளை நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு சிம்பிளான மலை, பெரிய அளவுக்கு மலை கிடையாது, இந்த ஒரு சிம்பிளான மலைக்கே பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதும் அங்கங்கே வெள்ளம் தேங்கியிருக்கு. குறிப்பாக ஏற்கனவே வந்து ஒரு பிரியா ராஜன் அவர்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 95% அளவுக்கு வடிகள் பணிகளை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய நேரு அவர்கள் இல்லைங்க, 75% அளவுக்கு தான் நாங்கள் இந்த பணிகளை முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்கிறாரு. அப்போ எதுங்க உண்மை, அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான்
இவங்களுடைய பேச்சுகள் இருந்துட்டு இருக்கு. பருவமழை வருவதற்கான காலம் சீக்கிரமா வந்து கடந்துட்டு இருக்கு. இந்த தருணத்துல சென்னை மக்களை வெள்ளத்துல இருந்து நீங்க பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை நீங்க கையாளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிங்கார சென்னை பேக்கேஜில் 4000 கோடி ஒதுக்கியிருக்கோம், நாங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி 4000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி சென்னை முழுவதும் அந்த மழை நீர் பெய்யும் பொழுது அந்த நீரை வந்து கொண்டு போய் வெளியிடங்களில் கலப்பதற்கு சேர்ப்பதற்கு வடிநீர் குழாய்களை வந்து நாங்கள் அடிகள் பணிகளை நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு சிம்பிளான மலை, பெரிய அளவுக்கு மலை கிடையாது, இந்த ஒரு சிம்பிளான மலைக்கே பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதும் அங்கங்கே வெள்ளம் தேங்கியிருக்கு. சமூக வலைதளங்கள் முழுக்கும் சென்னை மேயர் அவர்கள் சம்பந்தமாகவும் மழைநீர் வீதி தோறும் வீடுகள் தோறும் வெள்ளமாக தேங்கிட்டு இருக்குது, அதோடு சேர்ந்து கழிவு நீர்களும் கலந்து மக்கள் அவதிப்படக்கூடிய பல காணொலிகள் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்கும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. ஏன், நம்முடைய முதலமைச்சருடைய சொந்த தொகுதியிலே பெரிய அளவுக்கு வெள்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களுடைய கடினமான அளவுக்கான வேதனைகளை கொட்டி தீக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க இது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே மாதிரியான ஒரு நிலை தான் மக்களுக்கு இருந்துட்டு இருக்கே. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் பெரிய அளவுக்கு இந்த வெள்ள சம்பந்தப்பட்ட மழை அதிகமாக பொழியக்கூடிய அந்த காலங்களில் மக்களை பாதுகாப்பதற்கும் அவங்களுடைய வீடுகளை பாதுகாப்பதற்கும் பல முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. பட் இங்கே மட்டும் ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க? வெளிநாடுகள் எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, அதை பார்த்தாவது தமிழகத்தில் மழை அதிகமாக பொழியக்கூடிய சமயத்தில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்காத அளவுக்கு இவங்க ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்கள் முழுக்கவும் சூழ்ந்திருக்கு. நாங்கள் வந்தால் இதை பண்ணிடுவோம், இவங்க வந்தால் இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வீசிட்டு தேர்தல் முடிந்து ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு காலம் காலமாக இதே போன்ற ஒரு நிலையை தான் நாங்கள் வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சென்னை மக்களினுடைய அந்த கோபம் ஆதங்கம் பெரிய அளவுக்கு இப்போ வெளிப்பட்டு இருக்கு. பார்க்கலாம், இதற்கு மேலாவது அடுத்த வருடமாவது பருவமழை காலங்களில் சென்னையில் பொழியக்கூடிய அதி மழைகளை தாழ்வான பகுதிகளில் வெள்ளமாக தேங்காமல் எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க? சென்னை மேயர் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல சிங்கார சென்னை பேக்கேஜ் அது இதுன்னு சொல்லாமல் இதை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்ற ஒரு $1 மில்லியன் கேள்வி இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்கும் உலா வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது விஷயம் அமித்ஷா அவர்கள், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேரை கேட்டாலே இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் அச்சத்தில் பயந்து நடுங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர், இந்திய அரசியலினுடைய சாணக்கியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய பெயரை கேட்டாலே இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் அள்ளுவிடும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியினுடைய அந்த பெயரை களங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவருடைய மகன் ஜெய்ஷா அவர்கள் பிசிசிஐ அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய செயலாளராக பதவியில் இருக்கார். இரண்டாவது முறையாக பதவியில் இருக்கார். ஒரு தகுதியும் இல்லாத ஒருத்தரை எப்படி பதவியில் வச்சாங்க? அமித்ஷாவினுடைய மகன் அப்படின்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் அமித்ஷா அவர்கள் மேலே இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அப்படியே அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு கொடுக்கக்கூடிய வகையில், இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கக்கூடிய வகையில் மறுபடியும் தமிழக அரசியலில் ஒரு புதிய ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்முடைய பொன்முடி அவர்கள் ஒட்டுமொத்த திமுகவினுடைய விடிவெளியாக இருக்கக்கூடியவர், சர்ச்சைகளுக்கு பெயர் போன நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் இப்ப தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்ப பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அமைச்சர் பொன்முடி அவருடைய மகனான அசோக் சிகாமணி அவர்கள் போட்டியின்றி தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. அதுலயும் குறிப்பு அவருக்கு எதிராக போட்டியிட்ட ஒட்டுமொத்த நபர்களும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. எப்படி அவருக்கு எதிராக போட்டியிட்ட அனைவரும் வாபஸ் வாங்கினாங்க, இவர் எப்படி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதாவது ஏற்கனவே பொன்முடி அவர்கள் திமுகவுடைய அமைச்சராக இருக்காரு, அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இவருக்கு இந்த பதவி கிடைக்கப்பட்டதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்கும் நிரம்பி காணப்படுது. என்னங்க இது, அங்கே பார்த்தா அமித்ஷாவுடைய மகனுக்கு எதிராக இவங்களே பொங்குறாங்க, ஆனால் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகன்களுக்கு மிகப்பெரிய பதவிகளை வாங்கி கொடுக்குறாங்க, இதுதான் வாரிசு அரசியலா? அப்போ காலங்காலம் இவங்க தான் எம்எல்ஏவாக இருக்கணும், எம்பியாக இருக்கணும், முக்கியமான பதவிகளில் இருக்கணும், அப்போ மற்றவங்க அடித்தட்டு மக்கள் யாரும் வந்து பெரிய அளவுக்கான பதவிகளில் வந்து வரக்கூடாது அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்கும் நிரம்பி காணப்படுது. இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.